ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரதாப். நீங்கள் பார்த்துருக்கீங்க சிஜிஎல் டிவி வித் விக்னேஷ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு புது பிளாக், விநாயகர் சிலை எங்கெங்கே சேல் ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக ஒரு மார்க்கெட்டில் இருக்கும், கேபி குப்பு மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸோ அட்ரஸ் அவரே சொல்லுவார், தாத்தாவே சொல்லுவார் அட்ரஸ். ப்ளஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பின் பண்ணிவிடுவோம், டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தான் இருக்குது, நீங்கள் தேட தேவையில்லைங்க. ஆமாம், மெயின் ரோட்லேருந்து அடையில் லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம், ஓகே. இங்கே பார்க்கலாம் கைஸ் விநாயகர்லாம். வீட்டுக்கு வைக்கிற விநாயகர் ஹைட் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சூப்பர், வாங்க போய் பார்ப்போம். இருக்கட்டும் தாத்தா, இருக்கட்டும் தாத்தா, செம்மையாக இருக்குது தாத்தா. அது இலை விநாயகர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். சுவேஷ் பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க, அந்த விநாயகர் நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம், புக் பண்ணலாம், செம்மையாக இருக்கு பாருங்க. சொல்லுங்க தாத்தா, எத்தனை வருஷமா செய்கிறீங்க? நான் இது வந்து கொஞ்சமாக தான், இப்போ தான் வரேன், 6-7 வருஷமா. நான் வந்து இந்த மண் விநாயகர் செய்கிறீங்களா? இருக்கா உள்ள? சரி வாங்க, யூஸ் பண்ணலாம். மண் விநாயகர் செய்கிறீங்களா நீங்கள்? நல்லா இருக்கு பாருங்க கைஸ், பெரிய விநாயகர் கூட இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. 2 அடி நினைக்கிறேன், நல்லா இருக்கு பாருங்க கைஸ். விநாயகர் 2 அடி 3 அடி இருக்கு, விநாயகர் எல்லாம் சின்னதா இருக்கு. 1 அடி 1 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் செஞ்சு வச்சிருக்காங்க மண் பிள்ளையார். இங்க பாருங்க, இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, மேல செம்ம நல்லா இருக்கு கைஸ். வீட்டுக்கு வாங்கணும்னா எல்லாரும் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, விநாயகர் ரெடி இருக்கு, சூப்பர், சூப்பரா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மண் பிள்ளையாரு. எலி மேல வாகனம் நந்தி வாகனத்துல செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிசைன்ஸ், லுக்கு, அது ஃபினிஷிங் பாருங்க. மண் பிள்ளையார் மாதிரி தெரியல, பெயிண்ட் அடிச்சா செம்மையா, இந்த பிள்ளையார் மாதிரி தான் இருக்கும், கலர் பிள்ளையார் மாதிரி. ஆமா, சூப்பரா லுக்கு கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்லாம். நீங்க செய்றீங்க அந்த தகலாம்? ஆமா நான் செய்றேன். சொல்லுங்க. அங்க என்ன வந்து சொல்லுங்க. அது கலர் என்ன சொல்றீ? நல்லா நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே, வாங்க கைஸ் முன்னாடி போய் பார்க்கலாம். இன்னும் வேற என்னென்ன விநாயகர் இருக்குன்னு விநாயகர் கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கலர் விநாயகர் செம்மையாக இருக்குது, ஃபினிஷிங்லாம். இதெல்லாம் ஃபீ ஓகேயா? ஓ சூப்பர். ஆனா சீரியஸா ரொம்ப கஷ்டங்க இது செய்யறது. ஆமா அது கரெக்ட் தான், ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு வாட்டி வந்துங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. யாருக்கு பெயிண்ட் பண்ணது விநாயகர் கேக்குறாங்களோ அவங்களுக்காக பாருங்க, கம்ப்ளீட்லி பெயிண்டட் பாருங்க விநாயகர். வேஷ் நல்லா இருக்கு பாருங்க விநாயகர்லாம், வேற லெவலுங்க. நான் விட்டுருங்க, நான் ஒன்றும் இல்லை பிரச்சனை. பரவாயில்ல, இருக்கு, நான் அந்த டிசைன் வெளியே இருந்துச்சு இல்லை, இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும்.
இந்த விநாயகர் நல்லா இருக்கு பாத்தீங்களா, ஸ்கை ப்ளூ கலர்ல நல்லா இருக்கு பாருங்க. வீட்டுக்கு இருக்கிறது சூப்பரா இருக்குங்க. யார் யார் பெயிண்ட் பண்ண கேக்குறீங்களோ அவங்களுக்குலாம் செம்ம இந்த விநாயகர்லாம் வாங்கிடலாம், தாராளமா வாங்கலாம். என்ன ரேட்ல இருக்குங்க சொல்லுங்க? ஸ்டார்டிங் 100 ரூபாயிலிருந்து இருக்கு. 100 ரூபாயிலிருந்து இருக்கு, சூப்பர். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது விநாயகர். நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம், பட்ஜெட் அப்படி அப்படின்னு சொல்லாதீங்க. 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் வந்து எந்த விநாயகர் வேணுமோ அது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் லொகேஷன் இருக்கு சொல்லுங்க. ரெண்டு ஹோட்டல் இருக்கு, அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு பாலாஜி போன ஹோட்டலுக்கு, அப்போசிட்லேயே வீடு இருக்கு. ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்கு. ஸோ நாங்கள் வீட்டிலேயே சொன்னோமா, விநாயகர்லாம் செஞ்சு சரி பண்ணுறோம். சில்லறையாகவும் மொத்தமாகவும் கொடுக்குறோம். ஓகே ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 3 மணி நேரம் ஆறணும். அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு பாட்டை வச்சு நம்ம பிள்ளையார் வரக்கு நமக்கு எந்த டிசைன்ல தேவையோ அந்த மாதிரி டிசைன்ல நம்ம பண்ணுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு ஒரு விநாயகர் செய்யறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா வந்து வாங்குங்க. விநாயகர் சதுர்த்தி 10th தான், இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. இந்த வருஷம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிட போகுது. ஸோ வாங்க, வந்து புக் பண்ணுங்க, வாங்க. நிறைய விநாயகர் இருக்குது சொன்ன மாதிரி கேவி குப்பத்தில். நான் பார்த்த வரைக்கும் இவங்கள்ட்ட நிறைய விநாயகர் இருக்குது, வந்து புக் பண்ணிடுங்க. செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாமே இது நம்ம சம்கி எல்லாம் போட்டு கலர் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க விநாயகர். மண் பில்லியார்லேருந்து பெயிண்ட் பில்லியார் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்லைனா புக் கூட பண்ணலாம், புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கூட வாங்கிட்டு போகலாம். கம்மி ரேட்டு தான், இங்கேயே சேர்த்தாலும் உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி இருக்காது, எங்கே போனாலும் நிறைய ஜாஸ்தி ரேட்டு தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்குங்க. ந
நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வீடியோ எடுத்தா நல்லா இருக்குமே.
பாருங்க, பாத்துக்கீங்க. Bye-bye.